தமிழ்நாடு பெட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு பெட்ஸ் சேனலில் பார்க்க இருப்பது சைதாப்பேட்டை இறைச்சி மார்க்கெட். அதாவது போன பகுதிகளில் சைதாப்பேட்டை மீன் மார்க்கெட் மற்றும் கருவாடு மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம். அந்த வகையில் இந்த சைதாப்பேட்டை இறைச்சி மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்க சைதாப்பேட்டை மீன் மார்க்கெட் வளாகத்திலேயே வந்து வலது பக்கம் அமைஞ்சிருக்கும். அதாவது சைதாப்பேட்டை மீன் வளாகத்தில் இடது பக்கம் வந்து கருவாடு மார்க்கெட்டும் வலது பக்கம் இந்த இறைச்சி மார்க்கெட்டும் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து சைதாப்பேட்டை மீன் உலகத்துக்குள்ளே வந்தாலே வந்து இறைச்சி மார்க்கெட்டும் நீங்கள் தாராளமாக வந்துடலாம். மீன்கள் வாங்க வரும்பொழுதே வந்து நீங்கள் தாராளமாக இறைச்சி மார்க்கெட்டையும் இந்த கருவாடு மார்க்கெட்டும் நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இன்றைக்கி இந்த இறைச்சி மார்க்கெட் உள்ளே போயிட்டு ஆடுகள் மற்றும் கோழிகளோட நிலவரத்தை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சைதாப்பேட்டை இறைச்சி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடுகள் மற்றும் கோழிகளின் இறைச்சி வந்து மொத்த விற்பனையாகவும் சில்லறை விற்பனையாகவும் வந்து நிறைய அளவில் வந்து சேல்ஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுகள் மற்றும் கோழிகளோட தனித்தனி பகுதி இருக்கு இல்லையா, அதாவது தலை, குடல், கால், இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஈரல், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து ஸோ ஹோட்டலுக்கும் நிறைய பேர் வந்து வீடுகளுக்குமே வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ வந்து இந்த இறைச்சி சந்தையின் நிலவரத்தை வந்து உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து சைதாப்பேட்டை மீன் மார்க்கெட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அப்படியே வந்து இது இறைச்சி மார்க்கெட்டு. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆடு கோழி இறைச்சி வந்து ரொம்ப பரபரப்பாக மொத்த இலையில் வந்து விற்பனையாகும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ இறைச்சி கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஆடு கோழி ஸோ இதெல்லாம் வந்து மொத்த விற்பனையில் வந்து இங்கே சதைப்பட்டில் நடக்கும். ஸோ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து வாங்குறதாலும் சரி, இல்லை வந்து ஒரு கறிக்கடைக்கு வாங்குறதாலும் சரி, ஸோ இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து இறைச்சி வந்து விற்பனைக்காகும். பாருங்க இறைச்சி உரிக்கிறாங்க உங்கள் பார்வைக்காக. ஸோ இவங்க வந்து கோழி கறிக்கடை. ஸோ பாருங்க இறைச்சியெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ சைதாப்பேட்டை இறைச்சி மார்க்கெட் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இதில் வந்து ஈரல் தனியாக, கல்லீரல் தனியாக, ஸோ இந்த கால்லாம் வந்து தனியாக வெட்டியிருக்காங்க. கோழிக்கால்லாம் வந்து இதில் வந்து ஹோட்டலுக்கு வந்து மொத்த எண்ணிக்கையில் வந்து வாங்கிட்டு போவாங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் சார். உங்கள் பேர்ண்ணா? ரஹீம். ஓகேண்ணா. இங்கே சென்னையில் நீங்கள் சென்னை தான் நெடிவா? சென்னை தான். சரி ஓகேண்ணா. இப்போ நீங்கள் வந்து சைதாப்பேட்டை மார்க்கெட்டில் வந்து இறைச்சி கடை வச்சுருக்கீங்க. ஒரு நேர்களை வந்து நிறைய பேர் குவஸ்டின் கேட்குறாங்க. அதாவது செம்மறியாடு கறி பெஸ்ட்டா, வெள்ளாட்டு கறி பெஸ்ட்டா அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய பதில் என்னண்ணா? அது சாப்பிட்றவங்களை பொறுத்திருக்கு சார். சாப்பிட்றவங்களை பொறுத்திருக்கு. சில பேருக்கு செம்மறியாடு தான் பிடிக்கும். ஓகே. வெள்ளாடு ஃப்ரீயாக கொடுத்தா கூட வாணான்னுவாங்க. ஓகே. சில பேருக்கு வெள்ளாடு தான் பிடிக்கும். ஓகே. செம்மறியாடு கொடுத்தா வாணான்னுவாங்க. ஓகே. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இறைச்சின் சுவை வந்து ரெண்டுமே ஈவன் தான் சார். ரெண்டுமே ஈவன் தான். ஓகே. இப்போ இதில் ரெண்டில் தி பெஸ்ட்டு வெள்ளாடு தான். வெள்ளாடு தான் பெஸ்ட்டு. எதனால் சொல்கிறீங்க?
அது தழை இந்த செடியெல்லாம் சாப்பிடுறோம் ஓகே செம்மறி ஆடுன்றது வெறும் புல்ல மட்டும் சாப்பிடுறோம் ஓகே இந்த புல்ல மட்டும் சாப்பிடுறோம் ஓகே புல்ல தவிட இதெல்லாம் சாப்பிடுறோம் ஓகே அதாவது இயற்கையான இந்த மூலிகை தாவரங்கள் எல்லாம் எல்லாரும் சாப்பிடுது ஆமா ஆமா செம்மறி ஆடு வந்து புல்ல மட்டும் தான் சாப்பிடும் அதப்படி கைத்தி உணவு தான் கொடுக்கணும் அதுக்கு சோ அதனால உடம்புக்கு நல்லது வந்து வெள்ளாடு தான் சொல்றீங்க வெள்ளாடு ரெண்டுமே பெஸ்ட் ரெண்டுல பெஸ்ட்னு பார்த்தா வெள்ளாடு தான் ஓகேனா இப்போ வந்து இந்த வேக்காடு இருக்குலையா வந்து செம்மறி ஆடு வந்து சாஃப்ட்டா இருக்குங்கறாங்க வெள்ளாடு கொஞ்சம் ரஃப்பா இருக்குங்கறாங்க இதனால காரணம் என்ன என்ன காரணம் அது பிராய்லர் கோழி நாட்டு கோழிக்கு என்ன வித்தியாசம் அதேதான் அப்படியா இல்ல ரெண்டுமே வந்து இப்ப நாட்டு ஆடு தான் இது வந்து செம்மறி ரகம் அது வெள்ளாடு ரகம் ஆமா ஐயா வெள்ளாடுனா வேக வச்சு தான் ஆகும் அப்படியா சோ வந்து கொஞ்சம் ரஃப்பா தான் இருக்கும் கொஞ்சம் ரஃப்பா தான் இருக்கும் ஓகே சோ சாஃப்ட்டா இருக்கும் எதிர்பார்க்க முடியாது ரஃப்பா தான் இருக்கும் ஓகே சோ செம்மறி ஆடு சாஃப்ட்டா இருக்கும் ஓகே இப்ப ஜெனரலா வந்து ஒரு ஆடு வாங்குறோம் அப்படினாக்க சோ எத்தனை புள்ள ஆடு வாங்களாம் சோ எந்த மாசம் குட்டி வாங்கனா நம்ம இறைச்சிக்கு நல்லா இருக்கும் 6 மாசம் குட்டி வாங்க 6 மாசம் குட்டி வெள்ளாடு செம்மறி ஆடு ஓகே பல்லு போட கூடாது அப்ப பல்லு பட்டறது விஷயமே கிடையாது ஓகே கறி எல்லாம் சார் அதான் விஷயம் ஆ ஓகே சோ அப்ப ரெண்டு பல்லு பல்லு இல்லாம வாங்களா ரெண்டு பல்லு ஓகே ரெண்டு பல்லு ஓகே அதுக்கு மேல போனா கறி இன்னும் ரஃப்பா இருக்கும் ரப்பர் மாதிரி இருக்கும் ரப்பர் மாதிரி ஆயிடும் சேர் ஓகே நீங்க எத்தனை வருஷமா நீங்க வச்சிருக்கீங்க கடை சரிங்க நான் 28 வருஷமா இருக்கேன் 28 வருஷமா ஆகும் இது எங்க தாத்தா கடை ஓ அப்படியா எங்க தாத்தா எங்க அப்பா இப்ப நான் ஓகே மூணு தலைமுறையும் பண்ணிருக்கீங்க அடுத்துவங்க பையன் வருவாங்க ஆமா ஓகே ஓகேனா எங்க தொழிலே தானே சார் ஆமாமா எந்த தொழில் போனாலும் கௌரவம் தான் சார் ஓகே ஓகே கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் சரி இப்ப வந்து இந்த உங்க கடைக்கு வந்து இறைச்சி இந்த ஆடுலாம் வந்து சோ வெள்ளாடுலாம் வந்து எங்க இருந்து வருது இது ராஜஸ்தான்ல இருந்து மகாராஷ்டிரம்ல இருந்து வரோம் ஓகே சோ வெளி மாநிலத்துல இருந்து வருது வெளி மாநிலத்துல இருந்து தான் சென்னை தமிழ்நாடுல இருந்து அவ்வளவு வரது இல்ல வரது இல்ல ஆந்திரா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஓகே பிஜப்பூர் இந்த மாதிரி வெளியூர்ல வெளி ஸ்டேட்ல இருந்து வருது ஓகேங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் நிறைய எண்ணிக்கை இருக்கு சோ நம்ம வந்து ஏன் லோக்கல் ஆடு போகாம நீங்க வந்து வெளி மாநில ஆடுகள் போறீங்கனா இங்க இருக்குது இங்க லோக்கல்ல இருக்கிற டவுனுக்கே பத்தல பத்தல சிட்டிக்கு எவ்வளவு வந்தாலும் பத்தாது ஓ லோக்கல்ல இருக்கிற டவுனுக்கே ஆடு பத்தல சென்னை பொறுத்த வரைக்கும் ஆடு பட்டா எவ்வளவு வந்தாலும் பத்தாது பத்தாது எவ்வளவு வந்தாலும் பத்தாது ஏன்னா பாப்புலேஷன் இங்க இருக்கு ஓகே இங்க விரும்பி சாப்பிடுறவங்க நிறைய பேர் ஓ அப்படியா அதனால ஓகேண்ணா இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டு ரகம் இருக்கு அதை கம்பேர் பண்ணும்பொழுது ஸோ அதர் ஸ்டேட் ஆடு இருக்கு ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து உங்களுக்கு இறைச்சி சுவை மாறுதா இல்லை அதே டேஸ்ட் தானா எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒன்று தான் கறி வெந்துருச்சுன்னா எல்லாம் ஒன்று தான் சார் அப்படியா கறி வெந்துருச்சுன்னா எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒன்று தான் வேகறதுல தான் இந்த விஷயம் சரி ஓகேண்ணா உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றிண்ணா தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் ஸோ வந்து இறைச்சிலாம் தங்க விட்டுருக்காங்க பாருங்க ஸோ வந்து மொத்த எண்ணிக்கையில் வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து நாட்டுக்கோழிகளும் வந்து இங்கே இறைச்சிக்காக வந்து வச்சுருக்காங்க ஸோ உங்கள் பறவைக்காக ஸோ இங்கே பாருங்கள் ரொம்ப இறைச்சியில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கடையில் ஸோ வந்து உங்களுக்கு ஏற்ற கறி வந்து கொடுத்துருவாங்க ரஜினி சார் ஃபேன் கூட இருக்கு ஆமா சோ ரஜினி சார் ஃபேன் அண்ணன் அந்த எடுக்க சொல்றாங்க மார்கண்ட பீஸ் வாங்கிட்டு போறாங்க மட்டன்ல வந்து ரொம்ப தரமான ஆரோக்கியமான பார்க்கறதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா மட்டன் இது தங்கள் பார்வைக்காக ஸோ ஆட்டுக்கறி இல்லாமல் கோழிக்கறியும் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க தங்கள் பார்வைக்காக ஸோ வந்து ஆடு தங்க விட்டுருக்காங்க பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ ஆட்டோட ஒவ்வொரு பகுதியும் வந்து இந்த கடையில் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட்டு ஈரல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டு ஈரல் ஸோ இது வந்து நுரையீரல் கீழே தொங்குறது ஸோ வந்து இது மொத்த தொங்க விட்டுருக்காங்க இதில் வந்து மண்ணீரல் சொல்லுவாங்க இங்கே உள்ளே இருக்கும் இது வந்து மண்ணீரல் இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அது உள்ளே தெரியல கொத்தா வச்சுருப்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து போட்டி அதாவது ஆட்டு குடல் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து தனியாக பிரிச்சிருக்காங்க ஸோ சிறுகுடல் பெருகுடல் ஸோ வந்து இந்த பையெலாம் வந்து இந்த போட்டிக்குள்ளே போட்டு உள்ளே வச்சுருவாங்க ஒரு செட்டாக இது வந்து மட்டன் தலைக்கறி நாக்கு தலைக்கறி இதெல்லாம் வந்து தனியாக இங்கே பாருங்கள் இதில் வந்து பிரெயின் இது ஸோ வந்து இது ஆட்டு மூளை ஸோ இது வந்து ஆட்டு தலை இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நுரையீரல் ஈரல் வந்து இங்கே தொங்க விட்டுருக்காங்க ஸோ வந்து இது ஆட்டுக்குடல் தொங்க விட்டுருக்காங்க
ஸோ வந்து வாடிக்கையாளர்லாம் வாங்கிட்டுருக்காங்க உங்கள் பார்வைக்காக. ஸோ இங்கே பாருங்கள் எல்லா பார்ட்ஸும் வந்து வெட்டிட்டுருக்காங்க. இதில் ஆட்டு கால்லாம் இருக்குது, மட்டன்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ மொத்த விற்பனை கறிக்கடை உங்கள் பார்வைக்காக. ஸோ இங்கே பாருங்க, இது வந்து கோழியோட கல்லீரல். இது கல்லீரல் தானே இது. ஸோ வந்து எல்லாம் வந்து பிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கோழி கல்லீரல்லாம் பிரித்து க்ளீன் பண்ணி ஸோ வந்து ஹோட்டலுக்கு வந்து மொத்தமாக வாங்குவாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கோழி தலை. ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து ஹோட்டலுக்கு வாங்குவாங்க. தனித்தனியாக வந்து ஸ்பாட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து கோழி கால். ஸோ வந்து இது கோழி ஈரல், கோழி கல்லீரல் இது. ஸோ இது வந்து கோழி ஈரல், இது வந்து சிக்கனில் உள்ள எலும்பு, கோழி எலும்பு தனியாக. ஸோ இது வந்து தனித்தனி பார்ட்ஸாக வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஹோட்டலுக்கு போவோம். ஸோ அனந்தா உரிமையாளர். ஸோ வந்து உங்கள் பார்வைக்காக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து ஆட்டில் வந்து ஒவ்வொரு பாட்டையும் தனித்தனி எடுத்து பார்த்துருப்போம். ஸோ ஒரு கோழியில் வந்து ஒவ்வொரு பாட்டையும் தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுருக்கதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ உங்கள் பார்வைக்காக. ஆனால் இது எல்லாமே ஹோட்டலுக்கு போகுமாண்ணே, கடைக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. ஹோட்டல் கடைக்கு. ஓகே ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே ஓகே ஓகே, வீட்டுக்கு வாங்குவாங்க. வீட்டுக்கு வாங்குவாங்க. ஓகேண்ணா. ஸோ இப்போ பாருங்கள், ஹோட்டல் மட்டுமல்லாமல் வீட்டுக்கும் வந்து நிறைய பேர் வாங்குவாங்களாம். தனித்தனி பார்ட்ஸ்லாம், கோழி பார்ட்ஸ்லாம்.